சாலா கம்பெனியின் இனாகுரல் ஃபங்க்ஷனுக்கு ராதிகாவை இன்வைட் பண்ண முடியாதபடி பாக்யாவின் நம்பரை ராதிகாவின் ஃபோனில் பிளாக் செய்து விடுகிறான் கோபி. நாளைய ஃபங்க்ஷனுக்கு ராதிகாவை இன்வைட் பண்ண முடியலையே என்ற வருத்தத்தில் இருக்கிறாள் பாக்யா. இறுதியில் பாக்யாவுக்கு ஆறுதல் சொல்கிறான். தன்னுடைய ஃபோனில் இருந்து ராதிகாவுக்கு ஃபோன் செய்கிறான். ரிங் போகிறது. ராதிகா ஃபோன் அருகே இல்லாததால் ஃபோனை அட்டன் செய்ய முடியவில்லை. பாக்யாவோ ராதிகா ஏழு நம்பரையும் பிளாக் செய்து விட்டாலோ என்று ரொம்பவும் குழம்பி போகிறான். எழில் பாக்யாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறான். அம்மா நீ பேசாம நேரா போய் ராதிகாவை பார்த்துடேன் என்கிறான். பாக்யாவுக்கும் அதுதான் சரி என தோன்றுகிறது. ஜெனியை துணைக்கு அழைத்து கொண்டு ராதிகாவை சந்திக்க போகிறாள் பாக்யா. காலிங் பெல் ஒலிக்கிறது. ராதிகா கதவை திறக்க பாக்யாவும் ஜெனியும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ராதிகா வாவ் சர்ப்ரைஸ் என்று பாக்யாவையும் ஜெனியையும் உள்ளே வரவேற்கிறார். பாக்யா வந்து அமர்ந்ததும் கேட்கிறார், ராதிகா என் மேல உனக்கு என்ன கோபம், ஏன் என் நம்பரை பிளாக் செய்துட்டேன் என்கிறார். ராதிகாவோ ஐயோ டீச்சர், நான் உங்க நம்பரை பிளாக் செய்வனா என்ன, ஒருவேளை மயு கேம் விளையாடுறப்போ பிளாக் ஆகியிருக்கலாம் என்கிறார். பாக்யாவுக்கும் இப்பதான் முகத்துல சந்தோஷமே வருகிறது. ராதிகாவை வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அழைத்து விடுகிறாள். ராதிகாவும் சம்மதிக்கிறாள். இங்கு எழில் ஃப்ரெண்ட் அமிர்தா வீட்டில் அண்ணனின் நினைவு நாள் என்று ஒரு போட்டோவை காட்டுகிறார்கள். ரோட் ஆக்சிடென்டில் அவன் இறந்து போய்விட்டதாக ஒரு ஃபிளாஷ்பேக் ஓடுகிறது. இந்த நாளின் பாக்யா சீரியல் இப்படி ஆக போகிறது. நாளைய ரிவைவல் நாளைய காட்சியை பற்றி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் தினமும் பார்க்க எங்களின் தமிழ் மாலை சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ஆல் என்பதை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க தினமும் போடும் வீடியோக்கள் உங்கள் மொபைல் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும். உங்களின் ஆதரவுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.